वेदांताचार्यवर्योमे यस्य पर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विस्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। कामान्विदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। சீரன்றதுமூப்பல் திருவேங்கடமுடையான் பாருன்று சொன்ன பழமொழியுள் ஓருன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப் போமளவும் வாழ்வு அயமப்பியபரோ மகோபகாரா கலிதோஷா விலசேதசாம் நராணாம் கருணா ஜலதிஹி யதேவ தேவாம் कथया मास मया निजोपकारान। स्वामी देशिकन इधरमान नमक उपकार विस्तार अरुणी इन उपकार संग्रह संग्रह परमा पड़ उपकार அதனால அதை இருக்கிறத கொஞ்சம் சுருக்கி சொன்னேன்னு சொன்ன தத்துவம் நமக்கு பட்டியலிட்டு காண்பிக்கிற உபகாரத்தை இப்படி பெருமாள் பண்ண உபகாரத்தெல்லாம் சொல்றது இருந்துருக்க, அதாவது தன் மூலமாக சொல்ல வச்சது இருந்துருக்க, இதுவும் ஒரு உபகாரம் என்பதை தெரிவிக்கிறேன். அதுல ஆரம்பத்திலே நம்ம பார்க்கணும்னாக்கிட்டம் பரம சித்தம் அதுல சாஸ்திரத்துல வந்து நாராயணனே பரதத்துவமாக இருந்திருக்கோத்தர்களாக எல்லாரும் நாம இயல்பாகவே தசபூத்தர்களாக இருந்திருக்கோம். இதுதான் தத்துவம். அவர் சீமன் நாராயணனுக்கு அவரை அடைவதற்கு இரண்டு உபாயங்கள் தான் உள்ளன, பக்தி பிரபத்தி. இந்த உபாயங்களை கொண்டு எம்பெருமான அடையலாம்னு சொல்றதற்க இது சித்தம். புருஷார்த்தம்ன்றது அவருக்கு கைங்கரியம் பண்றதுதான் என்பது, பரம புருஷார்த்தம்ன்றது ஜீவிகம்சத்துல இருந்து பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுதான்ன்றது தத்துவகித புருஷார்த்தம் விஷயத்துல ஒரு நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தினவர் எம்பெருமான். அவர் பண்ண பெரிய உபகாரம் என்பது முதல்ல சொல்ற. சரி, இது இத்தனை நாள் நம்ம தெரிஞ்சுக்காத போயிட்டோமே, இதுதானே தெரிஞ்சுக்காத போனதுனால அதுக்காக விசாரப்பட்டு அழுதுட்டு இருக்கலாமான்னாக்க, அதுக்காக அழவாண்டாம். அது ஏதோ ஒரு ஜலம் வெள்ளம் தண்ணி வருது, தண்ணி வந்ததுன்னாக்கா வீணா போச்சு. இது வரைக்கும் அணை கட்டல, அணை கட்டாததுனால வீணா போச்சு. ஆனா போயிட்டே போயிட்டேன்றதுக்கோசரம் ஜலம் வீணா போயிட்டேன்னு விசாரப்பட வேண்டாம். விசாரப்பட்டு என்ன ஆக போறது, சாத்தியமாக போறது ஒண்ணும் இல்லை. விசாரப்படுறதுனால எதனா ஆக போறதா ஒண்ணும் இல்லை. இனி வர ஜலத்தையாவது வீணாகாத அணை கட்டி தேக்கிண்டாக்க நம்ம எல்லாருக்கும் கேமம் உண்டாகும்ன்றது இருக்க அந்த தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரிதான் நாம்களும் இத்தனை நாளா பெருமாள் பண்ணின உபகாரங்களை அறிந்து கொள்ளாமல் நம்மளுடைய காலத்தை வீணாக்கிட்டோம். ஆனா இப்ப இனிமேலாவது பெருமாள் பண்ற உபகாரங்கள் எல்லாம் நாம தெரிஞ்சுட்டா போறோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. பெருமாள் எப்படி எப்படிலாம் நமக்கு உபகாரம் பண்றேன்றத பார்க்கணும். இதுல பிரதானமான உபகாரம் என்னன்னா, பெருமாள் நம்மள எல்லாம் சிருஷ்டி பண்ற, பெருமாளுடைய ஔதாரியத்தினாலதான் நம்மளெல்லாம் சிருஷ்டி பண்ற. இச்சாதேவ தவ விஷபதார்த்த சத்தான்னு சொல்ற, எல்லா வஸ்துக்களுடைய சத்தையும் சத்தையும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் இருந்துருக்கிறதுன்றது சொல்றது. அதனால இந்த வஸ்துக்கள்லாம் இப்படி எப்படி இருக்கட்டும்னு பண்ணி பண்ணது இருக்க, இது பெருமாள் பண்ண ஒரு பெரிய உபகாரம். இதே மாதிரி உபகாரங்கள் என்றால் வரிசையா சொல்லிட்டு வரே தவிர
இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, அந்த பரமபுருஷார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு தர்மபூத ஞானத்தினால தெரிஞ்சுக்க முடியும். அந்த தர்மபூத ஞானத்தை நிச்சயமாக நமக்கு இருக்கும்படியாக நம்மளோட சேர்த்து பண்ணதும் பெருமாள் பண்ண உபகாரம். அதே மாதிரி அவித்யை கர்மா வாசனா இவைகள்னால ஒரு பெரிய சக்கரம், அந்த சக்கரத்துல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். இந்த ஆஜ்ஞாத்த நினைக்கிறோன்றத நம்ம பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கோம். இது அனர்த்தமான விஷயம் கேட்டு அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அப்போ பெருமாள் என்ன பண்றாருனாக்க, நாம அதி கோரமாக நரக்கத்துல விழ ஒரு சமயம் வருது. அந்த சமயத்துல போய் நமக்கு கடைசி காலத்துல ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தி தன்னுடைய கிருப்பையினால நம்மளை அனுகிரகம் பண்ற அப்படி ஒரு விஷயம். அதே மாதிரி கர்மானுரூபமான பலத்தை கொடுக்கிறவராக பெருமாள் இருந்தாலும் கூட நாம பண்ணக்கூடிய பிரபத்தின்ற ஒரு அல்ப வியாஜத்தை கொண்டு நம்மளுடைய கர்மா முழுக்க போக்கடிக்கிறது இருக்க, அது பெருமாள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய உபகாரம். நாம சில சமயத்துல தெரியாத சில புண்ணிய காரியங்கள் எல்லாம் பண்றோம். அந்த புண்ணிய காரியங்களுக்கு ஏதான சின்ன சின்னதான ஒரு பலனை கொடுத்து அதை வீணடிக்காமல் அந்த அஜ்ஞாத சுத்திரத்தை கொண்டு நமக்கு ஆச்சாரிய கடாட்சம் ஏற்படுத்தும்படியாக பண்ணி, அந்த ஆச்சாரிய கடாட்சம் வந்ததுன்னாக்க நம்ம பக்தி பிரபத்தின்னு சித்தத்துல முழுபடியாகவும் நம்ம செய்யறது இருக்க, நம்மள பண்ணும்படியாக பண்றது இது பெருமாள் பண்ற பெரிய உபகாரம். அதே மாதிரி பெருமாள் நமக்கு அப்பப்போ சில சிக்ஷைகளை கொடுத்து சிக்ஷை பண்றதே கூட நமக்கு உபகாரம் தான். இப்படி பல பிரகாரமான உபகாரங்களை சொல்ற. அதே மாதிரி பெருமாள் நம்ம மோட்சோபாயமாக சரணாகதியிலையோ பக்தியிலையோ ஈடுபடுறதுக்கு முன்ன நமக்கு எப்படி எப்படிலாம் உபகாரம் பண்றேன், எவ்வளவோ உபகாரம் பண்றேன். நம்மளை சிருஷ்டி பண்றதே ஒரு உபகாரம் தான். சிருஷ்டி பண்ணதோடு மாத்திரமில்ல, நம்மளோட கூட வேதங்களையும் சிருஷ்டி பண்ணி எது நல்லது எது கெட்டதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சாஸ்திர முகத்தினால தெரிஞ்சுக்க பண்ணதற்க அது ஒரு உபகாரம் தான். அந்த வேதத்துல உபதேசம் பண்ணி ஓராண் வழியாக ஒரு குருமுகமாக வரும்படியாக பண்றது, வேதாந்தார்த்தங்கள்லாம் ஒரு குருமுகமாக வரும்படியாக பண்ணது ஒரு உபகாரம் தான். இப்படி ஒவ்வொன்றும் ஒண்ணு ஒரு விசேஷமான உபகாரங்களை சொல்லி சொல்ற ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் அவர் அவதரிக்கும்படியாக பண்ணினது, வேத தத்வார்த்தத்தை அவர்கள் மூலமாக எல்லோரும் அறியும்படியாக பண்ணது பெருமாள் பண்ண உபகாரம். இன்னும் இந்த பெருமாள் அப்பப்போ ராமகிருஷ்ணாத்தி அவதாரங்கள் எடுத்து சாது பரித்ராணத்துக்காக அவர் பண்ணி அந்த கீதோபதேசம் பண்ணி சரணாகதி தத்துவத்தை உபதேசம் பண்ணி இதெல்லாம் பண்றது இருந்துருக்க, அது பெருமாள் பண்ண உபகாரம். அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருளி நம்மளை வசீகரிக்கும்படியாக அவரிடத்துல ஈடுபடும்படியாக பண்றது பெருமாள் பண்ண உபகாரம். உபதேசம் அனுஷ்டானம் பெருமாள் பண்ணின உபதேசம், அவதார தசையில உபதேசம், ஆச்சாரியால் மூலமாக பண்ணின உபதேசம், அனுஷ்டானங்கள், அவருடைய நடந்தைகள், இவைகள் எல்லாமும் நமக்கு பெருமாள் பண்ண உபகாரம் ஒண்ணு. இப்படி பெருமாள் பண்ண உபகாரம் அது. அதோடு இல்லாத நம்மள இப்ப பிறப்பிக்க வைக்கிறதா இருந்ததுனாக்கா ஒரு மரம் செடி கொடியா கூட பறக்க வச்சிருக்கலாம். இல்ல நம்மள வந்து சாஸ்திரவசியமாக இல்ல ஒரு மிளேச்சனாகவோ ஒரு இதிக்குலத்துல ஒரு அதாவது வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஜாத்தியில கூட நமக்கு பிறப்பு வச்சிருக்கலாம். அப்படிலாம் பண்ணாமல் நம்மளை ஒரு வைஷ்ணவனாக பிறக்கும்படியாக பண்ணினது பெருமாளுடைய உபகாரம். வைஷ்ணவனாக பிறந்தோம். அதே மாதிரி மதங்கள்ல வரைக்கும் பௌத்த மதத்தை சார்வாக்க மதத்தை அதாவது சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறது எல்லாம் சூன்யம் நினைக்கிற மட்டும் ஜெயின மட்டும் இந்த மதங்கள் எல்லாம் ஈடுபடாதபடி நமக்கு யசாவஸ்திதமான வேதாந்தத்துல ஈடுபாடு வரும்படியாக பண்ணது இருந்துட்டு இருக்கேன். அதுவும் ஒண்ணு. அதாவது வைஷ்ணவர்களிடத்துல வேஷம் இல்லாமையும் அவர்களிடத்துல ஒரு ஆபிமுக்கியம் கொடுக்கும்படியான ஒரு நிலை தந்ததும் அவர் பண்ண ஒரு விஷயம். அதே மாதிரி வைஷ்ணவர்களோட சாத்விகர்களோட பேசும்படியாக இதெல்லாம் ஆச்சாரிய கடாட்சத்துக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிற ஆறு குணங்கள் ஆறையும் நமக்கு கொடுத்தது பெருமாள் பண்ண உபகாரம். பெருமாளே பிரதம குருவாக வந்து
அதே வரிசையாக சாரத்தியாக இருந்து உபதேசம் பண்ணதுன்றது பெரிய உபகாரம். அதே மாதிரி நம்மையும் தன்னுடைய சிஷ்யனாக அங்கீகாரம் பண்ணின்றதற்க அதுவும் ஒண்ணு. எல்லாம் நாம சொமேகம்னு சொல்லிட்டு நாம சுதந்திரன்னு இருக்கிற எண்ணத்தை மாத்தி அவனுக்கு தாசபூதன் என்கிற எண்ணத்தை பெருமாள் நமக்கு கொடுத்தது, அது பெரிய உபகாரம். அதே மாதிரி உபதேசம் பண்ணச்சு நாம சாவதானமா அதை கேட்கறது, வேற எதையோ கேட்டு இந்த என்ன சொன்ன என்ன சொன்ன அப்படின்னு திரும்பி கேட்காதபடி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்கும்படியாக ஆச்சாரியர்கள் சொல்ற விஷயங்கள் எல்லாம் சம்பூர்ணமான அவதானத்தோட கேட்கும்படியாக பண்ணது இருந்துருக்க அவர் பண்ணின ஒரு உபகாரம். அதே மாதிரி நமக்கு ரகசியத்ரயங்களை நமக்கு உபதேசப்படுத்தினது உபதேசம் பண்ணும்படியாகவும் ஆச்சாரியன் மூலமாக உபதேசம் ஏற்படும்படியாக பண்ணது பெருமாள் பண்ண உபகாரம். அதுல இருந்துருக்கிற அர்த்தங்களை தெரிஞ்சுக்கும்படியாக பண்ணது, அது பெருமாள் பண்ண உபகாரம். அதே மாதிரி சதாச்சாரியனால ஆச்சாரியன் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் எத்தனை அர்த்தங்களை, நாம் ரகசியார்த்தங்கள் எல்லாம் வந்து இது மைக்கு வச்சுட்டு சொல்லக்கூடாது. இது சிஷ்யஸ்தேகம் சாதிமாந்தம் பிரபந்தம்னு சொல்லச்சு ஒருவருக்கு ஒருவர், அதாவது எல்லாருக்கும் அதாவது நேருக்கு நேர் கேட்கணும், ரகசியார்த்தங்களையும் ரகசியத்தையும் கேட்கணும்னு சொல்லிருக்கு. அப்படி பண்றது இருக்க நமக்கு அப்படி ஆச்சாரிய முகமாக அறிந்து கொள்ளும்படியாக பண்ணது இருந்துருக்க அது பெருமாள் பண்ண உபகாரம். எவ்வளவோ இருந்தா கூட இந்த கால விசேஷத்துல நாஸ்திக்கம் ஒவ்வொரு சமயத்துல சில சில சிரமங்கள்லாம் வருது. இது சிரமங்கள்லாம் வரைச்சே பெருமாளே இல்லை, நாம எவ்வளவு பக்தியா இருக்கோம், நமக்கு இப்படி போ சிரமங்கள்லாம் பெருமாள் கொடுக்குறாரேன்னு நினைச்சிட்டு அதுக்காக பெருமாளை இகழும்படியான ஒரு நாஸ்திக்கம் வராத பண்ணினது இருக்க அது பெருமாள் பண்ணின உபகாரம்னு சொல்லி சொல்ற. இத்தனை நாள் நாம பிறந்ததா கூட பிறந்ததுலயே சேர்ந்துட்டே இல்ல, இப்பதான் தப்பகித புருஷார்த்தங்களை ஆச்சாரியின் மூலமாக தெரிஞ்சிருக்கோம் இது என்று பண்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படுத்தினது பெருமாள் பண்ண உபகாரம். இதே மாதிரி இந்த லோகத்துல பிரம்மலோக பர்யந்தமான ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன்னா கூட எனக்கு இனிமேல் இதெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு இனிமேல் பரம புருஷார்த்தமாக இருந்திருக்க சீவிகுண்டத்துல கைங்கரியம் பண்றது இருக்க அதுவே போரும், வேற எதுவும் வாணாம்னு சொல்லும்படியான ஒரு நிலைக்கு நமக்கு ஒரு திருடமான ஞானத்தை ஏற்படுத்தினது அது பெருமாள் பண்ண உபகாரம். இப்படி பெருமாளுடைய அனுகிரகம் தவிர வேற எதுவும் வாணாம், பாகவதால் தவிர வேற யாருக்கும் நாம அடிமைகள் இல்லை, பெருமாளுக்கும் பாகவதாளுக்கும் தான் இருக்கு என்று சொல்லிட்டு அப்படி பண்ணும்படியான ஒரு மனசுல ஒரு பக்குவ நிலையை ஏற்படுத்தினது பெருமாள் பண்ண உபகாரம். இது எல்லாத்துக்குமாக கடைசியாக சொல்றது சுகத விசேஷம் நமக்கு வந்தது இருக்கு பாருங்க. இந்த மோட்சோபாயத்துல மோட்சோபாயமாக இருக்கிற சரணாகதியில நம்ம நமக்கு மூழும்படியாக பண்ணின ஒரு சுக்ருதம் இவ்வளவு அவ்வளவு வந்து சொல்ல முடியாது, அது பெரிய உபகாரம். இப்படி பெருமாள் நமக்கு பண்ணிருக்கிற உபகாரங்கள் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாதுன்னு முதல் அதிகாரத்துல சுவாமி சாதிச்சார். இதுல இதே உபகார சங்கிரகத்துல இரண்டாவது அதிகாரத்துல சாதிச்சு இதுக்கு சாதனாதிகாரம்னு பேரு. இந்த சாத்தியோபாயத்துல அதாவது சாத்தியோபாயம்ன்றது பக்தி பிரபத்தின்றது, அந்த பக்தி பிரபத்தியில நம்மளை ஈடுபடும்படியாக பண்ணவர் யாருன்னு அந்த எம்பெருமான் தான். நம்மளுடைய புலன்கள்லாம் நல்ல நிலையில இருந்துருக்கே பெருமாளிடத்துல தன்னுடைய ரசாபரத்தை சமர்ப்பிக்கிறது. கடைசி காலத்துல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்றது இல்லாமல் நம்மளுடைய புலன்கள்லாம் நல்ல நிலையில இருந்துருக்கே பெருமாளிடத்துல ரசாபரத்தை சமர்ப்பிக்க பண்ணது இருந்துருக்க சமர்ப்பிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணது இருந்துருக்க அது பெருமாள் பண்ண உபகாரம். இதுக்கு உண்டான ஐந்து அங்கங்கள் அதாவது அகிஞ்சன்யம், அதாவது தன்னுடைய இயலாம், அதாவது ஐந்து அங்கங்கள்னு சொல்லச்சு அனுகூல்ய சங்கல்பம், பிராத்கூல்ய வர்ஜனம், கோக்திருத்துவ வரணம், மகாவிஸ்வாசம், கோக்திருத்துவ வரணம், தார்பண்யம் என்று சொல்லக்கூடிய ஐந்து அங்கங்கள். ஐந்து அங்கங்களையும் ஐந்து அங்கங்களோட கூட சரணாகதி பண்ணும்படியாக பண்ணினது பெருமாள் பண்ண உபகாரம். இதுக்கு வரக்கூடிய தடங்கள் எல்லாம் போக்கடிச்சுங்க. இப்படி நமக்கு மோட்சோபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு பண்ணினவர் பெருமாள், அவர் தான் பெரிய உபகாரம். இந்த உபகாரத்தை சொல்லி சொன்னார். இப்படி மோட்சோபாயத்தை அனுஷ்டிச்ச பிற்பாடு இங்க இருக்கிற நாள் வரைக்கும் எப்படி நம்ம நம்மளை நாம அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு சொல்லச்சு
இருக்கிற நாள் வரைக்கும் இந்த மாங்கல்ய சூத்திரமைவ விபதி சங்கரத்வம்னு சொல்லிக்கின்றது. நாமெல்லாம் சரணாகதி பன்னெண்டவாளாக இருந்துருக்கோம். சரணாகதி பன்னெண்டவாளாக இருந்தாலும் பன்னெண்டு இருக்கிறதுனால நமக்கெல்லாம் ஒரு கல்யாணம் ஆன பெண் மணப்பெண் பர்த்தாவுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு பணிவிடை செய்வதற்கு அவளுக்கு தகுதி இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துகின்ற மாங்கல்ய சூத்திரம் மாதிரி நாமெல்லாம் பிரபன்னாளாக இருந்துருக்கோம். ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு நமக்கு தகுதி ஏற்பட்டிருக்கு. இருந்த நாள் வரைக்கும் பெருமாளுக்கு இங்கேயும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறது என்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துறது. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதும் பெருமாள் பண்ண உபகாரம் என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி பக்திய பிரபத்திய செய்யச்சு இங்க இருக்கிற நாள் வரைக்கும் அதாவது அனுஷ்டிச்சவனுக்கு பெருமாள் இங்க இருக்கிற காலத்துல வரைக்கும் அவர் பண்ணிற உபகாரம் என்னன்றத பார்க்கணும். வரைக்கும் எத்தனை எத்தனையோ பட்டியலிட்டு காமிக்கிறார் சுவாமி. அதுல அந்திம காலத்துல வரைச்சு இவனுக்கு இவனுக்கு அதாவது அனுகூலம் இல்லாத இவனுக்கு அனுகூலம் இல்லாத சுக்கிருதங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த சுக்கிருதங்கள்லாம் பலன் கொடுக்கக்கூடியது, பலன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத அதை பண்றது பெருமாள் விஷயம். அதே மாதிரி பிற்பாடு பண்ண சுக்கிருதங்கள்லாம் நாம சரணாகதி பண்ண பிற்பாடு பண்ண சுக்கிருதம் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வரும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு சொல்லி இது மாதிரி ஒரு வந்ததுனாலோ அல்லது பாபங்கள் வந்ததுனாலோ அந்த பாபங்களை அனுபவிக்கிறதுக்காக அதை இன்னும் நம்மளுடைய ஆயுசம் நீக்கிட்டு போகாத இருக்கிறதற்க அதுவே பண்ண ஒரு பெருமாள் பண்ண உபகாரம். நாம தெரியாத பண்ண பாபங்களுக்கெல்லாம் நம்மளிடத்துல அந்த பாபங்கள் ஒட்டாதபடி பண்றது இருக்க அது பெருமாள் பிரபத்தி பண்ற உபகாரம். சுதந்திர பிரபத்தி பெருமாளிடத்துல சாட்சாத்தாக சரணாகதி பண்ணி மோட்சம் ஓணும்னு கேட்டவனுக்கு எப்போ மோட்சம் ஓணும்னு நம்ம கேட்கிறோமோ அப்போ மோட்சம் கொடுக்கறது இருக்க அது பெருமாள் பண்ற உபகாரம். அதுக்குள்ள எத்தனை விரோதிகள் இருக்கோ அத்தனை விரோதிகளையும் கழிச்சு நமக்கு மோட்சம் வரக்கூடியதாக இருந்துருக்கு. நாம பண்ற கைங்கரியத்துல எந்த ஒரு சமயத்திலையும் கலக்கம் வராதபடி பண்றது இருந்துருக்க அது பெருமாள் பண்ற உபகாரம். இது எல்லாம் எந்திரவானுடைய சங்கல்பத்தினாலதான் நடக்கிறதுன்னு நினைக்கிண்டு நாம இங்க இருந்த நாள் வரைக்கும் நம்மளால முடிஞ்ச பகவத் கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்கிறது இருக்க அதுவும் பெருமாள் பண்ற உபகாரம் என்று சொல்ற. இப்படி சரணாகதி பண்ணவனுக்கு பண்ற உபகாரம் இருக்கு. சரீரத்தை விடச்சு பெருமாள் எப்படி உபகாரம் பண்றாருன்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பெருமாள் நமக்கு உபகாரம் பண்ற சரீரத்தை விடச்சே பண்ற உபகாரம் அந்திம ஸ்மிருதிய நமக்கு ஏற்படுத்துறதே பெருமாள் அந்திம சரீர காலத்துல. அதே மாதிரி நிர்தேசமாக பரநியாசம் பண்ணி இவெல்லாம் என்னைக்கு நமக்கு மோட்சம் வரப்போறது மோட்சம் வரப்போறதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை அந்திம பிரத்யத்தை ஏற்படுத்துறவர். அதே மாதிரி தத்தஸ்தம் ரயமானம் தூ காட்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்தம் நயாமி பரமாங்கத்தின்னு சொன்ன பிரச்சாரத்துக்கு நம்மள உத்கிருஷ்டமான பிரதேசத்துக்கு அவர் அழைச்சிட்டு போறே. நமக்கு அர்த்தராதி மார்க்கத்துல போகணும். இத்தனை எத்தனையோ நாடுகள்லாம் இருக்கு. எந்த நாடுகள் ஒரே ஒரு நாடி 101வது நாடியில போனாதான் அர்த்தராதி மார்க்கத்துல புக முடியும். அந்த 101வது நாடி எதுன்றத பிரகாசிப்பிச்சு நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிச்சு அந்த நாடியில பிரவேசிப்பிக்கும்படியாக பண்ணி பெருமாள் என்ன பண்றேன்னா ஒரு சின்ன குழந்தைய அதாவது சின்ன குழந்தைனாக்க அப்பா அம்மாவோ தெரியும் பார்த்தா தெரியும் ஆனா இன்னும் பேச தெரியாத ஒரு குழந்தை அந்த குழந்தைய எடுத்துட்டு ராஜா உலாவரா மாதிரி நம்மள அழைச்சிட்டு இந்த சரீரத்துல இருந்து கிளம்புறது இருந்துருக்க அது பெருமாள் பண்ற பெரிய உபகாரம். இத்தனை நாள் சேத்துல விழுந்த குழந்தைய தூக்கி அப்பா எப்படி அணைச்சிட்டு தூக்கி எடுத்துட்டு போவாரோ அந்த மாதிரி நம்மளையும் அழைச்சிட்டு போறது பெருமாள் பண்ற உபகாரம் என்று சொல்ற. அது அடுத்ததுல வரைக்கும் நெறியான அதிகாரத்துல சொல்லி சொல்ற அந்த பெருமாள் எப்படி எல்லாம் பண்றதுன்னா இங்கேருந்து சூரிய மண்டல பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டுன்னு எல்லாம் சொல்லியிருக்கிற பிரச்சாரத்துக்கு சூரிய மண்டலத்தெல்லாம் தாண்டி பிரம்மலோகம் வரைக்கும் தாண்டி வைக்கும்படியாக பண்ணி அங்கங்க வரக்கூடிய பெரிய பெரிய ஒரு உபச்சாரங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு விரஜா நதி கரையில வரைக்கும் வந்துட்டு அந்த விரஜா நரையில தீர்த்தமாட வச்சு அந்த அதுல இருந்து இயந்திரிக்கிட்டு அப்ராக்கிருதமான ஒரு சரீரத்தை நமக்கு ஏற்படுத்துறது இருக்க இப்படி பண்றது பெருமாள் பண்ற பெரிய உபகாரம் அப்படின்னு சொல்ற. அந்த விரஜா நதியை கடந்த பிற்பாடு எப்படி பண்ற உபகாரம்னு சொன்னாங்க. அங்க போனா அங்க திவ்யலோகம்
அந்த சிவிகுண்டத்துல இருக்கக்கூடிய திவ்யாசரசுகள் 500 பேர் வந்து நமக்காக காத்துல இருக்கா. சதம் மாலாஹஸ்தாக சதம் பணஹஸ்தாகன்னு சொல்லிட்டு மாலை ஆபரணங்கள் எல்லாத்தையும் நமக்காக வச்சுட்டு காத்துல இருக்கா. திவ்யாலங்காரம் பண்ணி நம்மளை கொண்டு போய் அங்க இருக்கிற ஒரு அஸ்வத்தம் ஆலமரம் இருக்கும், சோமசதனம்னு சொல்லக்கூடியதாக ஒரு நீர்த்தேக்கம் ஒரு குளம் இருக்கும், அந்த இடத்துல நம்மளை போக வச்சு அங்க எதிரெதிர அங்க இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நித்திரர்களும் முக்தர்களும் நம்மளை எதிர்கொண்டு அழைத்து போகும்படியாக இந்த அர்த்தராதி மார்க்கத்துல போறவாளுக்கு அங்க போன பிற்பாடு எதிர்கொண்டு அழைக்கும்படியாக பண்றது இருந்திருக்க, இதுவரைக்கும் பண்றது இருக்க, இது பெருமாள் பண்ற பெரிய உபகாரம். இப்படி அங்க போய் பரிபூர்ண பிரம்மானுபவத்தை கொடுக்கறதும் பெருமாள் பண்ற உபகாரம் என்பதை பெருமாள் பட்டியலிட்டு சுவாமி தேசிகன் இதுவரைக்கும் சாதித்தார். அதுக்கு பிறகு பொய்நின்ற ஞானமும் என்கிற பாசுரத்துல எப்படி எல்லாம் என்னென்ன விசேஷங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி அந்த பாசுரத்தினுடைய விசாரமான விளக்கத்தையும் சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவித்தார். இது மொத்தம் நாம கேட்டமே இதுவும் பெருமாள் பண்ணுற. அயமபி அபரோ மகோபகாரஹா கலிதோஷாவில தேதசாம் நராணாம். இப்ப 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 இது மொத்தத்தையும் கேட்கும்படியாக பண்ணுது. இதுக்கு என்ன ஒரு சுவாரஸ்யம்னாக்க, இன்னைக்கு நாம கேட்கும்படியாக பண்றது கூட பெருமாள் பண்ற உபகாரம் தான். சுவாமி தேசிகன் சாக்கிற தாம் இந்த உபகாரங்களை பட்டியலிட்டு எல்லோரும் அறியும்படியாக பண்ணினது இருக்க, அயமுக்கு அபரகா உபகாரகா மகோபகாரகா, இது பெருமாள் பண்ண பெரிய உபகாரம்னு அவர் சொல்ற. கலிதோஷாவில தேதசாம் நரானாம்னு நம்மளுடைய மனசெல்லாம் கலிதோஷம் கலி புகுந்திருக்கு, இதனால ரொம்ப செட்டு போயிருக்கு. இது கலக்கம் அடைந்து இருக்கிற மனுஷாளுக்கு இதை கேட்க, கருணாஜலதிரிய தேவ தேவகாம் பிரதயாமாசமயோபகாராமி கருணாஜலதி. இது நான் சொல்ல சுவாமி சாதிக்கிற இந்த உபகார சங்கிரகம் இதுவரைக்கும் பெருமாள் பண்ண உபகாரங்களை பட்டியலிட்டு சொன்னது இருக்க, நான் சொன்னது இல்லை, கருணாஜலதி கருணைக்கடலாக இருந்திருக்கிற எம்பெருமான் தானே மூலமாக தாம் பண்ணக்கூடிய உபகாரங்களை எல்லாம் பிரபயா மாச இதெல்லாம் வெளிப்படுத்தினார் என்றுதான் சொல்றது. இப்படி வெளியிட்டது இருக்க, இது ஒரு பெரிய உபகாரம் என்று சொல்ற. இன்றைய தினம் நாம பெருமாள் பண்ண உபகாரத்தை இத்தனை நாள் வரைக்கும் கேட்டதுன்றது இருக்க, இதுவும் பெருமாள் பண்ண பெரிய உபகாரம். சாந்தனுக்கு தன்னாலே தோன்றி தன்னோர் ஒளி அணைக்கும் குணத்தாலும் தன்னை கண்டு தாந்தனக்கென்றறியாத தன் குணத்தை தன் குணத்தால் தானிரையில் தானே கூட்டி ஊன் மறுத்து புலன் மனந்தான் அகங்காரங்கள் ஒரு மூல பிரகிருதி என்று நின்ற நான் தனக்கு தான் தனக்கென்று இசைவு தந்த நாரணனை நான் மறையால் நான் கண்டேனே. தான் தனக்கு தன்னாலே தோன்றி தான் சொல்லச்சு இந்த இடத்துல ஜீவாத்மா, ஜீவாத்மா தனக்கு தன்னாலே தோன்றி அப்படின்னு சொல்றது. தனக்கு தானே தோன்றதுன்னா அகமகம்னு தோன்றது, இது நான் நான் தோன்றது. தான் தனக்கு தன்னாலே தோன்றி தன்னோர் ஒளி அணைக்கும் குணத்தாலும் தன்னை கண்டு, இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் அதாவது ஆரம்பத்திலேருந்து உபகார சங்கிரகத்துல சொல்லியிருக்கிற விஷயங்கள் மொத்தத்தையும் இந்த ரெண்டு பாசுரங்கள்னால சுவாமி சங்கேபமாக சுருக்கமாக நமக்கு தெரிவிக்க, ஒளி அணைக்கும் ஓர் ஒளி அணைக்கும் குணத்தால், அதாவது தன்னுடைய பிரகாசத்தை உண்டு பண்ணக்கூடிய தர்மபூத ஞானம், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அகம்ன்றது ஞான சுரூபமாக இருக்கிறதுனால அகமுகம்ன்றது தெரியும். ஆனா நீதி வஸ்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்மபூத ஞானம் வேணும். அந்த தர்மபூத ஞானத்தினாலையும் தன்னை கண்டு தர்மபூத ஞானம், இப்ப நம்ம காலக்ஷேபம் பண்றோம், காலக்ஷேபம் பண்ணச்சேதான் தெரிகிறது அகம்ன்றது அந்த ஞானம் ஆத்மஸ்வரூபத்தினால தெரிஞ்சுக்கிறோம், அகம் அகம்ன்றது தெரிஞ்சுக்கிறோம், தர்மபூத ஞானத்தாலையும் நாம உணர்கிறோன்றது இருக்க, இந்த இது எல்லாம் வந்து காலக்ஷேபத்தினால தெரிஞ்சுக்கிறது. இதனால இந்த தர்மபூத ஞானத்தினாலையும் நம்மள தெரியும்படியாக பண்ணு, தன்னை கண்டு ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபத்தை கண்டு இப்படி காண வைக்கிறது இருக்க பெருமாள் பண்ற உபகாரம். முதல்லயே நாம சொன்ன விஷயம் தாந்தனக்கென்றறியாத தங்குணத்தை தங்குணத்தால் தானிரையில் தானே கூட்டி தான் தனக்கு என்று அறியாத
இது தான் தான்றதும் தனக்கு என்றும் அறிவில்லாத தன் குணத்தை தர்மபூத ஞானம் இருக்க இந்த தர்மபூத ஞானத்தை தர்மபூத ஞானத்தினால அகமகம்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி தன்னுடைய இதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது என்று அறிவில்லாத தன் குணத்தை அந்த தர்மபூத ஞானத்தை தன் குணத்தால் சொல்லச்சு. இப்ப நமக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஏற்பட்டதாக இருந்திருக்கிற தத்துவஜானத்தினால தானிரையில் தானே கூட்டி தானே சர்வசுவாமியான எம்பெருமான் விஷயத்துல செலுத்தி இதனால் நம்மளுடைய தர்மபூத ஞானத்தை எத்தனை எத்தனையோ வேற ஏதோ விஷயங்கள் எல்லாம் செலுத்திட்டு இருந்தோம், இப்ப பெருமாள் விஷயத்துல ஈடுபடும்படியாக பண்ணி அப்படி என்ன ஆயிடுச்சு ஊன்மறுத்து புலன்மனம்மான் அங்காரங்கள் ஒரு மூல பகுதி என்று நின்ற ஊன்றது மாம்சமயமாக இருக்கக்கூடிய ஒரு சரீரம். மறுத்து மறுத்துன்னு சொல்றது சம்ஸ்கிருத வாயுவை சொல்றது, இந்த இடத்துல பிராணவாயு இந்திரியங்கள் அதே மாதிரி மனசு மகான் என்கிற தத்துவம் அகங்காரங்கள் அகங்காரன்ற தத்துவம் மூல பிரகிருதி இப்படி இவைகளோட அச்சேதனங்களை காட்டிலும் இதெல்லாம் இல்லாமல் அச்சேதனங்களை காட்டிலும் வேறுபட்டு நின்றது அப்படின்னு அர்த்தம். சரீரமே ஆத்மான்ற எண்ணம் இல்லாமல் சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது என்கிற எண்ணம் வந்திருக்க எப்படி அதை தெரிஞ்சு மூல பிரகிருதி என்று நின்ற நான் தனக்கு தான் தனக்கு என்று செய்வதென்று அப்படிப்பட்டதாக இருக்கிற நான் ஜீவாத்மாவுக்கு தனக்கு சர்வேஸ்வரன் ஆகிய எம்பெருமானுக்கு தான் தனக்கு என்று அப்படி அந்த எம்பெருமான் ஆகிய அவனே பகவான் ஆகிய தானே தனக்கு சுவாமி அவனே நமக்கு சுவாமி என்று அங்கீகரிக்கும்படியாக பண்றேன். இத்தனை நாள் வரைக்கும் பொம்மைய அகம்மைன்னு சொல்லிட்டு மூறிட்டு போயிருந்தோம், இப்ப அப்படி இல்லை பெருமாள் தான் நமக்கு சுவாமியாக இருக்க என்கிற ஒரு நாரணனை நன்மறையால் இசை உதந்த நாரணனை நன்மறையால் நான் கண்டேனே இப்படி பெருமாள் சுவாமின்னு எண்ணும்படியாக அங்கீகரிக்கும்படியான ஒரு நிலையை நான் நான்மறையால் நான் வேதங்கள்ல இப்படிதான் சொல்லியிருக்கு அதனால நாரணனை கண்டேன் அப்பேற்பட்ட எம்பெருமானை நான் கண்டேன் இப்படி காண்பதற்கு காரணம் பெருமாள் பண்ண உபகாரம் என்பதை இந்த முதல் பாசுரத்ன இதுல சொல்லக்கூடிய இந்த பாசுரத்தினால தெரிவிக்கிற தான் தனக்கு தன்னாலே தோன்றி தன்னோர் ஒளி இணைக்கும் குணத்தாலும் தன்னை கண்டு தான் தனக்கென்றறியாத தன்குணத்தை தன்குணத்தால் தானிரையில் தானே கூட்டி ஊன் மறுத்து புலன்மனம் ஆன்மாங்காரங்கள் ஒரு மூல பிரகிருதி என்று நின்ற நகந்தனக்கு தான் தனக்கென்று இசை விருந்த நாரணனை நன்மறையால் நான் கண்டேனே. இப்ப இது பார்த்த மாத்திரம் போருமா, அடுத்த விஷயம் என்ன நடக்குமா அப்படின்றத சொல்ற. கழியாத கருவினையில் படிந்த நன்மை காலம் இது என்றொரு கால் காவல் செய்து பெருமாள் பண்ற உபகாரம். அழியாத நல்வினையில் படிந்தாறு தாளில் பணிவிட்டு பாதங்கள் அடைய நீக்கி சுழியாத செவ்வழியில் துணைவரோடு தொலையாத பேரின்பம் தர மேலேற்றி அழியாத அருளாழி பெருமான் செய்யும் அந்தமிலா உதவியெல்லாம் அளப்பார் ஆரே. அழியாத அருளாழி பெருமான் செய்யும் அருளாழி எம்பெருமான் அந்த தேவப்பெருமாள் செய்யும் அனுகிரகத்தை அந்தமிலா உதவி எல்லாம் அந்தமிலா உதவி ஒவ்வொரு சமயத்திலையும் உபகாரம் பண்ணிட்டே இருக்கு. அது என்னது என்னதுன்னு தான் நம்மளால சொல்லவே முடியாது. அந்தமிலா உதவி எல்லாம் அளப்பார் ஆரே இவ்வளவுதான் பெருமாள் பண்ற உபகாரம்னு யாராலும் வரையறுட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டேன், யாராலையும் வரையிட்டு சொல்ல முடியாதுன்னு. அப்படி என்ன உபகாரம் பண்றேன்னா கழியாத கருவினையில் இது புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு மாறி மாறி கர்ப்பவாசத்தை பண்ணிட்டே இருந்துருக்கிற இந்த கர்ப்பவாசத்துக்கு காரணமாக இருந்துருக்கிற கர்மாக்கள்ல இந்த கர்மாக்கள்ல ஈடுபட்ட படிந்த நம்மை இதுலயே ஈடுபட்டு இருந்துருக்கோம். நாம ஏதோ பெருமாளை பத்தி ஒன்னும் தெரிஞ்சுக்கல. நாம கழியாத கருவினையில் படிந்த நம்மை இதே மாதிரி புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்லிட்டு இந்த கர்ப்பவாசத்துக்கு காரணமாக இருந்துருக்கிற
நம்மளுடைய ஒரு கர்மாவை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்த நம்மை அதுலேயே ஈடுபாடோடு இருந்த நம்மை இது காலம் என்று இது இவனுக்கு ஒரு பக்குவமான சமயம் வந்திருக்கு. இந்த சமயத்துல இவனிடத்துல சில எண்ணங்களை நாம ஏற்படுத்தினாக்க இந்த பழைய நிலையிலிருந்து இவன் மாறுவான் என்று பெருமாள் தீர்மானம் பண்றான். இதுவே தக்க சமயம், இதுதான் நல்ல சமயம் இவனை திருத்துவதற்குன்னு பெருமாள் தீர்மானம் பண்ணி ஒரு கால் காவல் செய்து ஒரு சமயத்துல நம்மள ரட்சிக்கிறதுக்காக முற்படுறார் அவர். என்ன இவனுடைய நம்மளுடைய ஒரு புண்ணிய விசேஷம், இந்த புண்ணிய விசேஷத்தினால புண்ணிய விசேஷத்தினுடைய ஒரு பரிபாக்கம் ஏற்பட்டு அந்த பரிபாக்கத்துல வரச்சு இவனை இப்பதான் இது ரட்சிக்கிறதுக்கு இந்த சமயம் வந்திருக்கு, இவனை கர்ம இவனுக்கு பக்தி பிரபத்தியில ஈடுபாடு வரும்படியாக பண்ணணும்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிக்கிறேன் என்று சொல்ற. ஒரு கால் காவல் செய்து பழியாத நல்வினையில் தோஷமே சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற ஒரு பிரபத்தி மாசம். இது இந்த பெருமாள் அடையறதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொன்னாக்கா எத்தனையோ வழி இருந்திருக்கு. அவதார ரகசிய ஞானம் நாம சங்கீர்த்தனம் அப்படிலாம் எத்தனையோ எத்தனையோ எல்லாம் இருந்திருக்கு. எல்லாத்தாலையும் உடனே அடைஞ்சிட முடியுமா? முடியாது. இதுல பெருமாள் பக்தியோகம் பண்றவா கூட பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுட்டு தான் போனவே தவிர பிராரப்த கர்மாவை பக்தியோகத்தினால போக்கடிக்க முடியாது. அப்படின்னா இருக்கத்தே ஒரு விதமான தோஷமும் சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற பிரபத்தி மார்க்கம், அந்த பிரபத்தி பழியாத நல்வினையில் அந்த சரணாகதி மார்க்கத்துல வடிந்தார் தாளில் பணி வைத்து அந்த சரணாகதி மார்க்கத்துல ஈடுபட்ட நம்மளுடைய சதாச்சாரியால் இருந்திருக்காள அவள் தாளிலே பணியும்படியாக பண்ணி ஆச்சாரிய கட்டாட்சத்தை ஏற்படுத்தணும். ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லைன்னாக்க நமக்கு மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. பெருமாளுடைய அனுகிரகம்ன்றது நமக்கு வரவே வராது. அப்போ அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தை பெருமாள் தான் ஏற்படுத்துறே. அப்போ ஏற்பட்ட மகானுடைய கட்டாட்சத்தை ஏற்படுத்தி அவள்லாம் எப்படி இருந்திருக்கா? பிரபத்தி மார்க்கம்தான் உத்தமமான மார்க்கம் என்று அந்த பிரபத்தி மார்க்கத்துல ஈடுபட்டவர்கள் நம்மாழ்வார், நாகமுனிகள், ஆழ்வந்தார், சீபாஷ்யக்காரர் போன்ற மகான்கள்லாம் பிரபத்தி மார்க்கத்திலேயே ஈடுபட்டவர்கள். அப்பேற்பட்ட மகான்களுடைய சம்பந்தத்தை நமக்கு ஏற்படுத்தி அந்த மகான்களுடைய ஒரு ஆச்சாரிய பரம்பரையில எழுந்தருளின ஆச்சாரியர்களை நமக்கு ஆச்சாரியர்களுடைய கட்டாட்சத்தை நாம் பெறும்படியாக பண்ணி வடிந்தார் தாளில் பணிவீசி வாசங்கள் அடைய நீக்கி கர்மா இருந்திருக்க நம்மளை போட்டு கட்டி வச்சிருக்கு, திரும்பி கணக்கி வச்சிருக்கு. அது மொத்தம் அந்த கட்டு மொத்தம் அறந்து போகும்படியாக அந்த கர்மாக்கள் கர்ம சம்பந்தம் மொத்தம் போகும்படியாக பண்ணி தொலையாத பேரின்பம் தர. கர்ம சம்பந்தம் போனா என்ன வரப்போகுது? என்னத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை கட்டு போட்டதெல்லாம் அவுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க. தொலையாத பேரின்பம் தர, நமக்கு அழிவில்லாததாக இருக்கக்கூடிய ஒரு மோட்சத்தை கொடுக்கறதுக்காக பெருமாள். அதுதான் பெரிய விஷயம். நமக்கு வரப்போறது ஒரு மோட்சரூபமான சுகம். இது ஒரு நாள் ரெண்டு நாள் அனுபவிச்சுட்டு திரும்புற சுகம் இல்லை. யாவதாத்ம பாவி, எத்தனை நாள் வரைக்கும் இந்த ஆத்மா இருந்திருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதாக இருந்திருக்கிற ஒரு பரமசுகம் இருந்திருக்கேன். அந்த பரமசுகத்தை கொடுப்பதற்காக தொலையாத பேரின்பம் பெற சுழியாத செவ்வழியில். இப்ப என்னது சில சில மார்க்கங்கள் அர்ச்சராதி மார்க்கத்துல போனா திரும்பி வருதுன்றது கிடையாது. பூமாதி மார்க்கத்துல போனவனாக்க என்ன பண்ணுவோம்? தேவயானம், பிதிரியானம் எல்லாம் சொல்றது, வழியில சொல்றது, இதெல்லாம் வேதாந்தத்துல நிறைய சொல்றது. எந்த வழியில எப்படி போவா, யாரெல்லாம் எப்படி போவான்றதெல்லாம் உபனிஷத்துக்கள்லாம் அதுல உத்கோஷம் எடுக்கின்றன. அதெல்லாம் சொல்லச்சு சில மார்க்கத்துல போனவனாக்க கீழே புண்ணிய மத்தியலோகம் பிரவிசித்தின்னு சொல்லிட்டு அந்த புண்ணியம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சுனாக்க மறுபடியும் இந்த லோகத்துக்கே வந்து சேரணும். அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாமல் ஒரு வழியில போனோமானாக்க அது அர்ச்சனாதி மார்க்கம் ஒண்ணுதான். அந்த மார்க்கத்துல போனோமானாக்க
திரும்பி வருதுன்றதே கிடையாது. அப்படி பண்ணேன் சுழியாத செவ்வழியில் துணைவரோடே மேலே ஏற்றி மேலே ஏற்றி. பெருமாள் என்ன பண்றாருன்னா அழைச்சுட்டு போறேன், அதிவாகிக்க இங்கிருந்து போச்சு, இங்க போகணுமேன்னு சொல்லுமானாக்கேன். எதுவா இருந்தாலும் பெருமாள் சொன்னது யாரும் இல்ல, காலியா தான் இருக்கு, போய் சேவிச்சுட்டு வாருன்னு சொன்னா கூட கொஞ்சம் கூட வரணேன் அப்படின்னு கேட்கிறமும் இல்லையோ. அந்த மாதிரி இல்லாத பெருமாள் என்ன பண்ற, அவரே அனுப்பிச்சு வைக்கிறேன், அவரே தானே ஆதிவாகிக்கிறார், தானே அழைச்சுட்டு போறேன். துணையோனே மேலே அழியாத அருளாழி பெருமான் செய்யும். அருளாழி பெருமான் எப்பவும் இருந்திருக்கிறவர், கருணைக்கடலாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் செய்யக்கூடிய உபகாரங்கள் அந்த அமிலா உதவி எல்லாம். இதுக்கு இந்த உதவி இவ்வளவுதான் சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற உதவிகளை எல்லாம் அளப்பாரியார், இது இவ்வளவுதான் என்று வரையிட்டு சொல்லக்கூடியவர் யாரானும் இருக்காளான்னு கேட்டமானாங்க, யாரும் இல்லை என்பதை தெரியப்படுத்துற. கழியாத கருவினையில் படிந்த நம்மை காலமிதென்றருகால் காவல் செய்து பதியாத நல்வினையில் படிந்தாருதாளில் பனைவித்து பாதங்கள் அடைய நீக்கின் சுழியாத செவ்வழியில் துணைவரோடே தொலையாத பேரின்பம் தர மேலேற்றி அழியாத அருளாழி பெருமான் செய்யும் அந்த மிலா உதவி எல்லாம் அளப்பாறு யாரே. இப்படி சுவாமி தேசிகன் உபகார சங்கிரகம் என்கிற இந்த இரகசிய கிரந்தத்தை நிறைவு செய்கிற பகவத்தாளுடைய நியமனத்தின் பேரில் இந்த உபகார சங்கிரகத்தை சுவாமி தேசிகன் சாதித்த அடியேன் யசாமதி என்னுடைய புத்தகத்துக்கு எட்டின வரையில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு பாக்கியம் அதே எனக்கு கிடைச்சது. இதுவும் முழுக்க ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான் சொல்லணுமே தவிர வேற எதுவும் கிடையாது. இதுல எதனா குணங்கள் இருக்குன்னு பாகவதர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டதுன்னாக்கா அந்த குணங்கள் எல்லாமே இதுல இருக்கிற விசேஷங்கள் அடைய விஜாபனம் பண்ணினதுல எதனா குணங்கள் இருந்ததுன்னா அவை மொத்தம் அடையனுடைய ஆச்சாரியர்களையே சேரும். சில தோஷம் இருக்கும், நிறைய தோஷம் இருந்திருக்கும், இல்லைன்னா சொல்லலை. அந்த தோஷங்கள் மட்டும் அடையனுடைய அஜ்ஞானத்தினால ஏற்பட்டது, அதை பொறுத்தரள வேணும் என்று எல்லாரிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடையனுக்கு உங்களோட கூட இந்த உபகார சங்கிரகத்தை சொல்லும்படியான ஒரு காரியம் கிடைச்சது. இது பெருமாள் பண்ண பெரிய உபகாரம். இந்த உபகாரத்துக்கு பாகவதர்கள் எல்லாருக்கும், வீரவல்லி ரகுநாதர் போன்ற பாகவதர்கள் எல்லாருக்கும் தலையெல்லாம் கைமாறு அல்ல, அவளுக்கு என்னுடைய பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறது தவிர வேற எதுவும் அப்படி என்னால் என்ன பண்ணணும்னு பண்ண முடியும்னு தெரியல. மீண்டும் மீண்டும் அந்த பிரணாமங்களை சமர்ப்பிச்சுண்டு பெருமாள் பண்ற இப்படிப்பட்ட உபகார பரம்பரையை நமக்கு தெரிவித்த சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் அருளாழி அம்மானுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குலசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.